வணக்கம். இந்த பட்டால உங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாவில் எழுத்துப்பிழை இருக்குது, கணினி எழுத்துப்பிழை இருக்குது, பட்டால உள்ள அளவு தப்பாக இருக்குது, சர்வே எண் வந்து கணினி எழுத்துப்பிழை தப்பாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளை, எழுத்துப்பிழைகளை, கணினி பிழைகளை நீங்கள் நேரடியாக தாசில்தார் அலுவலகம் சென்று மனு கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து சரி செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நிலத்தை வந்து ஒரு ஆக்கிரமிச்சிருக்காரு, பாதை பிரச்சனை இருக்குது, உங்கள் இடத்துக்கு பாதை பிரச்சனை இருக்குது, போகிற வழி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தாசில்தார் அலுவலகம் சென்று மனு கொடுத்து சரி செய்து கொள்ளலாம். ஆனால் உங்கள் பட்டால வேறு ஒரு ஒரு பெயர் இருக்குது, அதுவும் குறிப்பாக உங்கள் இடத்துக்காரருக்கும் நீங்கள் ஒரு இடம் வச்சுருக்கீங்க, பக்கத்தில் இன்னொருத்தர் இடம் வச்சுருக்காரு, உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்குது, உங்கள் பட்டால அவர் பேர் வந்துருச்சு அப்படின்னு, அது ஒரு சிக்கல். உங்கள் இடத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மூன்றாவது நபர் பெயர் வந்து உங்கள் பட்டால வந்துருச்சு அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு, அதாவது குறிப்பாக உங்கள் பட்டால ஒரு மூன்றாவது நபர் பெயர் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து வட்டாட்சியர் அலுவலகம் போகிறத தவிர்த்து மோஸ்ட்லி நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா, ஆர்டிஓ அலுவலகம், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் சென்று தான் நீங்கள் மனு கொடுக்கணும். பெட்டர், அதாவது வட்டாட்சியர் அலுவலகம் போகிறத விட கோட்டாட்சியர் அலுவலகம் சென்று உங்கள் பட்டால ஒரு மூன்றாவது நபர் பெயர் ஏறி இருக்கு அப்படின்னா, அதை ரத்து செய்யக்கோரி எங்கே மனு கொடுக்கணும் அப்படின்னா, கோட்டாட்சியர் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்டிஓ அலுவலகத்தில் தான் நீங்கள் மனு கொடுக்கணும். பட்டால உள்ள எழுத்துப்பிழைகள், அளவு பிழைகள்லாம் சரி செய்ய நீங்கள் வந்து தாசில்தார் அலுவலகம் சென்று மனு கொடுக்கலாம். உங்கள் இடத்தினுடைய அளவு குறையுது அப்படின்னா, பட்டால உள்ள அளவு குறையுது அப்படின்னா, அதுக்கு நீங்கள் தாசில்தார் அலுவலகம் சென்று மனு கொடுத்து சர்வேயர் மூலமாக அளந்து அதை சரி செய்யலாம். ஆனால் உங்கள் பட்டால சம்பந்தமே இல்லாத ஒரு மூன்றாவது நபர் பெயர் இருக்குது அப்படின்னா, அந்த பட்டால உள்ள அந்த மூன்றாவது நபர் பெயரை நீக்கிறது அப்படின்னா, அந்த மூன்றாவது நபர் பெயருக்கு பட்டா வழங்கியிருக்காங்க, அது போலி பட்டா அப்படிங்கிறது விசாரணை அடிப்படையில் தான் தெரியும். ஸோ அந்த நபரின் பெயரில் வழங்கப்பட்ட அந்த பட்டாவை, அது போலி பட்டானே வச்சுக்கோங்க, அதை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் வந்து ஆர்டிஓக்கு இருக்குது. ஸோ நீங்கள் மனு வந்து ஆர்டிஓ கோட்டாட்சியர்கிட்ட கொடுங்க, அவர் விசாரணை செய்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முறையான ஆவணங்கள், அந்த சொத்திற்குரிய முறையான ஆவணங்களையெல்லாம் இணைத்து மனு கொடுக்கணும். கரெக்டான எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா, விசாரணை அடிப்படையில் அந்த பட்டாவில் உள்ள மூன்றாவது நபர் பெயரை வந்து அவர் உண்மையிலேயே போலியாக சேர்ந்திருக்கார் அப்படின்னா, உங்கள் பட்டால வந்திருக்கார் அப்படின்னா, கோட்டாட்சியர் வந்து அதை ரத்து செய்வார், அவருடைய பெயரை நீக்கி உங்கள் பெயருக்கு புதிய பட்டா வழங்க சொல்லி சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் தாசில்தாருக்கு உத்தரவை பிறப்பிப்பார். திரும்ப சொல்கிறேன், தாசில்தாருக்கு வந்து பட்டா வழங்கக்கூடிய அதிகாரம் மட்டுமே இருக்குது, கோட்டாட்சியர் ஆர்டிஓக்கு தான் அந்த பட்டாவை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம், அதை ரத்து செய்து புதிய பட்டா வழங்கக்கூடிய அதிகாரம் கோட்டாட்சியருக்கு இருக்குது. இப்போ கோட்டாட்சியர் வழங்கிய உத்தரவில் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா, மாவட்ட வருவாய் அலுவலர் டிஆர் ஓட்ட போகலாம், நீதிமன்றம் போகலாம், மாவட்ட ஆட்சியர்கிட்ட போகலாம், அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். பொதுவாக பட்டால வந்து மூன்றாவது நபர் பெயர் இருக்கே அப்படின்னா, அதை ரத்து செய்ய மனு கொடுக்கக்கூடிய இடம் வந்து ஆர்டிஓ கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுங்க. ஏன்னா ஆர்டிஓ வந்து கிட்டத்தட்ட நீதிபதிக்கு, அதாவது ஒரு பிரச்சனையை விசாரணை செய்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமுடைய நீதிபதி போன்றே அவர் செயல்படுவார். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நேயர்கள் வந்து நிறைய பேர் இந்த சம்பந்தமான கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு தான் ரெண்டையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு புரியும்படி சொன்னேன். இதுதான் இன்றைய தகவலும் கூட. நன்றி, வணக்கம்.